இந்த வீடியோவில் வந்து 2020 அப்போ நடந்த என்எல்சி எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச்சோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு நம்ம இந்த ஆன்சர் கீ பார்க்குறோன்னா, மேபி ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸ்க்கெலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏஐ எக்ஸாம்ஸ்லையும் இதுலேருந்து கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் நம்ம இந்த ஆன்சர் கீ பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சர் கீக்குள்ளே போகலாம், வாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. இந்த சேனலில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோ லெக்சர்ஸ், அப்புறம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டெக்னாலஜி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். மின்கலம், இது மின் பொறியாளர்களின் சங்கமம். இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மெத்தட் ஆஃப் டிஃபர்சிஃபிகேஷன் MEOM ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. அது மீன் ஆஃப் மேக்ஸிமா. ஆப்ஷன் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னா, இன் ஏ பவர் சிஸ்டம் தெர் ஆர் 50 பஸ்ஸஸ், ஸ்லாக் பஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஜென்ரேட்டட் பஸ் இஸ் ஈக்குவல் டு 8, லோட் பஸ் இஸ் ஈக்குவல் டு 41. பை நியூட்டன் ராஃப்சன் மெத்தட் த சைஸ் ஆஃப் த ஜெக்கோபியன் மேட்ரிக்ஸஸ். நியூட்டன் ராஃப்சன் மெத்தட் படி என் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து 50, ஜென்ரேட்டட் பஸ் வந்து எம்னு எடுத்துக்கணும், அது 8. ஸோ அதை வச்சு 2n-m-2. ஸோ என் வந்து 50, எம் வந்து 8 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 90x90 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 90x90 பஸ்ஸஸ், அதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் இதோட கரெக்டான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன் வந்து, த ட்ரூத் வேல்யூஸ் ஆஃப் ஃபஸி செட் ஆர் பிட்வீன் 0 and 1, இல்லை எய்தர் 0 or 1, இல்லை 0.5, பிட்வீன் 0 and 1 போத் இன்க்ளூசிவா. இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2, எய்தர் 0 or 1. ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து, இஃப் என் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வோல்டேஜ் ரேட்டிங் இஸ் இன்க்ரீஸ்ட், தென் ஃபார் ஏ டிஸ்ட்ரிபியூட்டர் டிசைன் த கண்டக்டர் சைஸ் ரெடியூசஸ் பை டேஷ் ஆஃப் தி ஒரிஜினல். வோல்டேஜ் வந்து n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட கண்டக்டர் சைஸ் வந்து 1/n². ஸோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னா, ஒரு பிரிட்ஜோட சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் பிரிட்ஜ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா கிளியராக படிச்சிருந்தோனாலே நம்மளுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இது வந்து வெயின் பிரிட்ஜ். ஸோ 4 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், 6th க்வெஸ்சன் என்னென்னா, அண்ட் ஆப்பம்ப் ஹேஸ் அ காமன் மோட் கெயின் ஆஃப் 0.01 அண்ட் அ டிஃப்ரென்ஷியல் மோட் கெயின் ஆஃப் 10^5. இட்ஸ் காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ வுட் பி CMMR அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வருவோம். CMMR இஸ் ஈக்குவல் டு AD/AC. ஸோ ஏடியோட வேல்யூ 10^5, ஏசியோட வேல்யூ 0.01. அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 10^7. பட் நம்மளுடைய ஆப்ஷன்ஸில் இந்த ஆன்சர் கீழே வந்து தப்பாக இருக்குது. ஸோ 10^-7 தப்பாக கொடுத்துருக்காங்க. பட் 10^7 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னென்னா, ஹிஸ்டரிசஸ் லாஸ் இன் எலக்ட்ரிக்கல் மிஷின் இஸ் டிப்பிக்கலி கிவன் அஸ். ஸோ ஹிஸ்டரிசஸ் லாஸ் அப்படின்னாலே அது BMax/N, அப்புறம் Fக்கும் அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. So the size of the bus admittance matrix for the single line diagram shown in the figure is. So நம்ம வந்து இதை ஃபுல்லாக நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 4 பஸ் இருக்குது. ஸோ 4x4 மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் ஆன்சரில் வந்து 5x5 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. 4x4 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த வேரியபிள் லாஸஸ் இன் இண்டக்ஷன் மோட்டார். இதுக்கு வந்து காப்பர் லாஸ் அண்ட் ஸ்டே லோட் லாஸ், அதுதான் வந்து வேரியபிள் லாஸ். லோடை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை. அது ஈஸியாக நம்மளுக்கு தெரியும், Z/Z-1. அதுதான் இதோட கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன் அன் இண்டக்ஷன் மோட்டார் த ரேஷியோ ஆஃப் பவர் டெவலப்டு பை தி மோட்டார் to the air gap power is 0.96. The percentage slip is. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பவர் டெவலப் டிவைடட் பை ஏர் கேப் பவர் இஸ் ஈக்குவல் டு 1-slip. அதுதான் ஃபார்முலா. ஸோ 1-slip இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 0.96 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்தே நம்மளுக்கு 0.04, அதுதான் என்னென்னா 4% அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும்.
ஸோ ஆப்ஷன் ஒன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இந்த மாதிரி சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இஃப் த அவுட்புட் ஆஃப் த சர்க்கியூட் இஸ் ட்ரையாங்குலர் வேவ், த இன்புட் ஆஃப் த சர்க்கியூட் மஸ்ட் பி. ஆப்ஆம்ப் பற்றி படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்புட் வந்து ஸ்கொயர் வேவாக இருந்தால் தான் அவுட்புட் வந்து ட்ரையாங்குலர் வேவாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சர்க்கியூட் டயக்ராமுக்கு. ஸோ ஸ்கொயர் வேவ் ஆப்ஷன் ஃபோர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, ரிலேட் ரிலக்டன்ஸ் வித் தி ஃபாலோயிங். ஸோ ஆம்பியர் டர்ன்ஸ் பர் வெபர், அதுதான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ரேர்லி யூஸ்ட் டியூ டு ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன். இதுக்கு வந்து ஸ்டார் ஸ்டார் அந்த காம்பினேஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஃபோர் தான் இதுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே டிசி மோட்டார் பற்றி இருக்குது. அதில் ஒன்று வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஸ்பீட் ஆஃப் த டிசி மோட்டார் கேன் பி கண்ட்ரோல்டு பை தி வேரியேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ப்ரஷ் ஷிஃப்ட். ஆப்ஷன் ஒன்று தான் கரெக்டான ஆன்சர், அதுதான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சனும் அதே மாதிரி, ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கன்சிடரிங் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் ஆப்ஷன் ஒன், போத் ஆர் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுதான் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் ஒன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த வேல்யூ ஆஃப் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் டெல் டி ஃபார் டி கிரேட்டர் தேன் ஜீரோ இஸ். இதுக்கு வந்து டி கிரேட்டர் தேன் ஜீரோனா டெல் ஆஃப் டி வந்து ஜீரோவாக தான் இருக்கும் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் பிலோ டயக்ராம். ஸோ ஆரும் சியும் போட்டுட்டு அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லாம் வி அவுட் டிவைட் பை வி இன். ஸோ அவுட்புட் சைடில் ஆர் தான் இருக்குது. ஸோ ஆர் டிவைடட் பை வி இன்புட்டுக்கு ஆர் ப்ளஸ் ஒன் பை சிஎஸ்ன்னு போடணும் சிக்கு. ஸோ அப்படி போட்டால் நம்மளுக்கு எஸ்ஆர்சி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எஸ்ஆர்சி. ஸோ ஆப்ஷன் ஃபோர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து மேட்ச் டி ஃபாலோயிங் மாதிரி இருக்குது. ஸோ பேஸ் லோடு பீக் லோட் அதுக்காக இருக்குது. ஸோ பேஸ் லோட் அப்படின்னு பார்த்தோன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட், பீக் லோட் அப்படின்னு பார்த்தோன்னா டீசல் அண்ட் கேஸ் பவர் பிளான்ட், அது ரெண்டுமே பீக் லோடில் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஒன்று தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இன் ஏ த்ரீ ஃபேஸ் பவர் மெஷர்மெண்ட் பை டூ வாட் மீட்டர் மெத்தட், த டூ வாட் மீட்டர்ஸ் ரீட் ஆஸ் டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு 300 வாட், டபிள்யூ டூ இஸ் ஈக்குவல் டு 300 வாட், தென் த லோட் இஸ் செட் டு பி ஆப்ரேட்டிங் அட். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா டபிள்யூ ஒன் மைனஸ் டபிள்யூ டூ அப்படின்னும் போது ஜீரோ ஆகிடும். ஸோ காஸ் ஜீரோ வந்து ஒன். ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஆப்ஷன் ஒன்று தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.